சாப்பாடு வாங்கிட்டு ஐ லவ் யூ சொன்னாளா? வாங்கிட்டு இந்த டிப்ஸ்னு கையில காசு கொடுத்துட்டாங்க. ஹாய் பழம், அது என்ன பழம்? திருச்சிற்றம்பழம். என் பேர் திருச்சிற்றம்பழம். பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை 4K தரத்தில் டால்பி அட்மாஸ் ஒளியில் இப்பொழுதே சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இதனுடன் சேர்த்து 4000-க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 33 லைவ் டிவி சேனல்கள், உங்களுக்கு பிடித்த சீரியல்களுக்கான இன்றே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஹாய், குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. சோனிக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஷோக்கு யார் வந்திருக்காங்க? யா, அதாவது வந்துட்டு சன் டிவியில் வந்துட்டு நீங்கா இடம்பெற்ற ஒரு சீரியல் தான் வந்துட்டு இந்த சீரியல் தான் சொல்லுவாங்க. 2000 எபிசோட்ஸ் தாண்டி வெற்றிகரமாக வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சீரியல் சந்திரலேகா. சீரியல்ல இருந்து ஒரு அழகான ஒரு வில்லி தான் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு கிளாஸான ஒரு வில்லி, ஒரு ஸ்டைலான ஒரு வில்லி. ஓகே, ஸோ லெட்ஸ் வெல்கம் சாக்ஷியா அவர்கள். சாக்ஷியா, வேற ஏதோ பேர்ல நீ சொன்ன. லெட்ஸ் வெல்கம் சுஜாதா அவர்கள். சுஜாதாவும் கிடையாது, வேற ஏதோ பேர் சொன்னீங்க. ஒழுங்கா சொல்லு, நேம நிறைய சொல்லிருக்கணும். ஆமா, லெட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். லெட்ஸ் வெல்கம் சரண்யா அவர்கள். சரண்யாவும் கிடையாது, வேற ஏதோ பேர். SSல தான் ஆரம்பிக்கும், ஆனா கரெக்ட்டா சொல்லு பேரு. கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்ட்டா சொல்றேன். எஸ் சொல்லு. சோ லெட்ஸ் வெல்கம் சுனிதா அவர்கள். ஃபைனலி சொல்லிட்டீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது இந்த இன்ட்ரோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, எல்லாமே எஸ் 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 எஸ். அந்த SSSல வரும்போதே நாங்களே கன்ஃபியூஷன் ஆகிடுறோங்க. அது எதனால இந்த பர்டிகுலர் எனக்கு எஸ்ல தான் நேம் வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க? இல்ல இல்ல, நான் எல்லாம் கேட்கல, அவங்களா அது ஆட்டோமேட்டிக் அப்படியே அமைஞ்சிருச்சு. அண்ட் நீங்க வந்துட்டு லைக் இந்த சீரியல் 2000 எபிசோட்ஸ் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு போயிட்டு இருக்கு சந்திரலேகா சீரியல், இது எப்படி பாக்குறீங்க அண்ட் ஹவுஸ் இட்? ஸோ சந்திரலேகா, ஆமா, நீங்க சொன்ன மாதிரி 2000 எபிசோட்ஸ் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அதை நானும் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. 4 இயர்ஸ்க்கு மேல நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்கல்ல? 4.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. என்ன என்ன ஒவ்வொரு நாளும் செட்டுக்கு போகும்போது என்ன ரொம்ப பிடிச்சு போய் நீங்க போவீங்க? இல்ல, எனக்கு வந்து இது கம்பேக், எனக்கு ஒரு 2 இயர்ஸ் கேப் எடுத்துட்டு நான் வந்தேன். அப்போ எனக்கு என்ன, ஒரு டச்சே இல்லாம இருந்தது. ஆக்டிங் எல்லாம் மறந்து போய் எப்படி நிக்கணும், எல்லாமே ஒரு மாதிரியா கூச்சமா இருந்தது. ஸோ எல்லாமே கத்து கொடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே என்னை கம்ஃபர்டபுளா வச்சுட்டு பண்ணாங்க. அண்ட் கம்பேக் கொடுத்த சீரியல் பயங்கரமான ஹிட்டு. எல்லாரும் என்னை திட்டி, இந்த மாதிரி மருமக இருந்தா நான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டின அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மறக்கவே முடியாது என்னால. சூப்பர். இப்போ சின்ன திரை வெள்ளி திரையை எடுத்து பார்த்துக்கோங்களேன். இப்போ வெள்ளி திரையிலாம் வந்துட்டு வில்லீஸை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்பா பயங்கரமா இருக்காங்களே, ஒரு பயம் லைட்டா நம்மளுக்கே வரும். ஆனா வந்துட்டு சின்ன திரையில வந்துட்டு வில்லீஸ் மட்டும் எனக்கு பார்க்கும்போது சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ரொமான்டிக், உண்மையாங்க. பயம் அப்படின்றது தாண்டி எவ்வளோ அழகாக கோவப்படுறாங்கல்ல அப்படின்னு சொல்ல தோணும் நம்மளுக்கே. அதே மாதிரி தான் ஆடியன்ஸும் உங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க டுவோர்ட்ஸ் யுவர் கேரக்டர். அந்த கேரக்டரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பர்டிகுலராக சரண்யா கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நிறைய பாசிட்டிவ் தான் வந்துட்டு இருந்தது. சரண்யா வந்து வில்லியாக இருந்தாலுமே அவங்க நல்லவங்க, ஸோ பியூர் லவ்க்காக இருக்காங்க, அந்த மாதிரி தான் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ போக போக கேரக்டர் அப்படியே மாறிடுச்சு. அப்புறம் நிறைய திட்டுக்கள் வந்தது, நிறைய கமெண்ட்ஸ் வந்து படிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. பர்சனல் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்ல, பர்சனல் மெசேஜஸ், சோஷியல் மீடியாஸ் எல்லாம் வரும்போது சரண்யா ஐ லவ் யூ, சரண்யா ஐ லவ் யூ வருது, ஐயோ அப்படி இருக்கும். ஓகே, பட் ஆனால் இந்த நெகட்டிவ் ஷேட்ல நான் வந்துட்டு சொல்றேன், இந்த கேரக்டர் எடுக்கும்போது மட்டும் இப்போ வீட்டிலலாம் வந்துட்டு அப்படியே ஒரு ஃபேமிலியா நம்ம வந்துட்டு பார்ப்பாங்க. பாத்தியா சந்திரலேகாவில் வந்துட்டு அந்த லேகா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தியா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க எங்கேயாச்சும் வெளியே போகும்போது, ஹே எதுக்கு சுனிதா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, அந்த மாதிரி யாராச்சும் கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட? கேட்டிருக்காங்க. அதுதான் சொன்னேன், ஒரு வேற ஒரு ஷூட் கோவிலில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு லேடி வந்து சொன்னாங்க என்கிட்ட, உன்ன மாதிரி மருமக எனக்கு கிடைச்சிருந்தா ஒரே நாளில் நான் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு அப்போ ஹர்ட் ஆச்சு. பட் ஆனால் ஒரு கோவிலில் இருக்கும்போது இவ்வளோ பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ அது நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் என்ன தெரியுமா, நம்ம வில்லியாக பண்ணும் போது எப்பயுமே ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு, அதோட தாக்கம் நம்ம பர்சனல் லைஃப்லயும் எஃபெக்ட் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நான் சாக்ஷியும் வில்லி, சரண்யாவும் வில்லி, ரெண்டு கேரக்டரும் வில்லின்னும் போது ஒரு 4 இயர்ஸ் என்னை வில்லியாவே பார்த்துட்டு ஃபேமிலிலையும் நான் லைட்டா கோவப்பட்டக்கூடாது, இங்க பாரு நீ நடிக்கிறத நான் அங்கேயே நடிச்சுட்டு வாங்கலாம் வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ரோஜா, சந்திரலேகா, இந்த ரெண்டு வில்லியில எது ரொம்ப ஃபேவரட்டான வில்லி? இது ரெண்டு கண்ணு மாதிரி சேலஞ்சிங் யாரு அப்படின்னு? சேலஞ்சிங் வந்து சரண்யா கேரக்டர் தான்.
ஏன்னா அது வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவான கேரக்டர். ஒரு ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு எனக்கு ஹாப்பியா ஒன்னு எனக்கு என் கூட ஹாப்பியா இல்ல, என்னை விட்டுட்டு இன்னொருத்தி கூட போறான் அப்படிங்கும் போது அது எந்த பொண்ணுக்குமே தாங்க முடியாது, அது வேற விஷயம். பட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும் போது அது வேற லெவல் பிளஸ்ட் ஆகும். அதை நீங்க சீரியல் சீன்ஸ் பாத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி பைத்தியம் சைக்கோ மாதிரி பண்ணியிருப்பேன் அந்த கேரக்டர். சேலஞ்சிங்கா தான் இருந்தது. ஓகே, இங்கே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இப்போ காமெடி பண்ணுறது கஷ்டம், அதே மாதிரி இன்னும் சில எமோஷன்ஸ்லாம் பண்ணுறது கஷ்டம், அதே மாதிரி வில்லத்தனமாக நடிக்கிறதுக்கும் அதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும், அதுக்கு நம்மளை வந்து ஒரு சர்டன் வேல ப்ரிப்பேர்லாம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இந்த வில்லத்தனமான கேரக்டர் பண்ணல என்ன சேலஞ்ச், என்ன கஷ்டப்பட்டீங்க இல்லை மெனக்கெட்டீங்க? எனக்கு வந்து நான் பர்சனல் லைஃப்பில் வில்லி கிடையாது. எனக்கு கோவம் வந்தால் நான் சைலண்ட்டாக உட்காந்துருவேன், ஒரு 10 நிமிஷம் ஹாஃப் அன் அவர் உட்காந்து பாட்டு கேட்டு நானே என்ன ரிலாக்ஸ் பண்ணிப்பேன், அழுதுருவேன். சண்டையெல்லாம் போடுற கேரக்டர் நான் கிடையாது. அண்ட் எனக்கு இந்த மாதிரி வில்லியா பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ நிறைய படைய பண்ணில மாதிரி கேரக்டர், வடிவமா பண்ண கேரக்டர்ஸ், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பார்த்து கத்துக்கிட்டுதான் பண்ணேன். ஓகே, ரெஃபரன்சஸா அதுவும் எடுத்துக்கிட்டீங்க? ஆமா. ஓகே, பட் ஆனால் இது குவைட் சேலஞ்சிங் தான் இல்லைங்க இது. ஏன்னா இப்போ கேரக்டர் இப்போ வில்லியா வில்லியா வந்துட்டு கூப்பிடும்போது இந்த சைடில் வந்துட்டு ஒரு சீரியலில் நீங்கள் வந்துட்டு அதில் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணாலுமே அதே நெகட்டிவ் ஷேட் இன்னொரு சீரியலில் வரக்கூடாது. ஆமாம், அதுதான் எனக்கு வந்து மைனஸாக இருந்தது. நான் லைட்டாக எங்கேயாச்சும் சேஞ்சஸ் தெரிஞ்சாலுமே அங்கே நீ சரணியா கிடையாது சாட்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க டைரக்டர். ஸோ அதனால வந்து ரொம்ப பார்த்து 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 பண்ண வேண்டியதாக இருந்தது. வில்லி பற்றி நீங்கள் வந்துட்டு பேசுனீங்களே, ஒரு வில்லத்தனமாக எப்படி பண்ணோம் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு பேசிட்டீங்க. ஓகே, இப்போது நாங்கள் வந்துட்டு உங்களோட பர்சனல் லைஃப், அதாவது சைல்டுஹுட் லைஃப் வந்துட்டு எப்பவுமே மெமரிஸ் தான். ஸோ உங்கள் சைல்டுஹுட் லைஃப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி நீங்கள் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டா, நாட்டியஸ்ட் ஸ்டூடெண்ட்டா, என்ன மாதிரி வந்துட்டு ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டா? நான் ஸ்கூல் லைஃப்பில் வந்து நான் படித்தது எல்லாமே வந்து கர்நாடகாவில் தான் படித்தேன். எனக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் எயித்துலேருந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்கு. ஸோ 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், 7th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், அதுக்கப்புறம் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ஒரே இடத்துல படிச்சிட்டேன். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோதான், ஒரு சர்க்கிள் மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் நாங்கள் 3 பேரும் பண்ணுற அட்டகாசம் வேற லெவல் தான் இருக்கும். ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து பயந்து ஓடுவாங்க. ஐயோ, நான் வாலிபால் பிளேயர், கபடி பிளேயர் ஸ்கூல் காலேஜில் ரெண்டுலையுமே. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லாமே. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தனு அண்ட் சசி, ரெண்டு பேரும் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கஷ்ட துக்கம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் A to Z. நடுவில் கொஞ்சம் டச் விட்டு போச்சு, எல்லாம் மேரேஜ் ஆகி அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ஒன்றா இருக்கும். ஸ்கூலில் வந்து வாலிபால் பிளேயர் அண்ட் கபடி பிளேயர்ஸ் நிறைய தடவை கால் எல்லாம் உடச்சிருக்கு. என்னை வாலிபால் வாலிபால்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு கிளாஸ்ல இருக்க மாட்டேன், கிளாஸ்ல இருக்க பிடிக்காது, படிக்க தெரியும், படிக்கவே பிடிக்காது எனக்கு. அப்படியா? ஆமா, எப்படி பாஸ் ஆனேன்னு எனக்கே தெரியல. ஏங்க, இது இப்போ சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, அதாவது என்ன நான் படிக்க எக்ஸாம்லாம் நான் வந்துட்டு எங்கடா படிக்கிறேன், பட் ஆனால் அவங்க தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆவாங்க. எனக்கு இந்த புக்கு வச்சு படிக்கிறதெல்லாம் தெரியாது. எனக்கு கிளாஸ் எடுக்காம ஏதாவது லிசன் பண்ண மட்டும்தான், அது மட்டும் தான் எழுதுவேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு நாங்கள் பின்னாடி சீட்ல தான் உட்காருவோம். நாங்கள் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்காங்களே, அதில் நானும் ஒருத்தி. ஸோ உட்காந்துட்டு ஃப்ரண்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்களோட நாட் சுடிதார் நாட் போட்டு விட்டுருவோம், அப்புறம் உட்கார இடத்துல பென்சி, இது எல்லாமே மூவில மட்டும் தான் நடக்கும் நினைக்காதீங்க, ரியல் லைஃப்லயும் பண்ணிருக்கோம். அதாவது நாட் போட்டு வெரி நாட்டி கேர்ள் ஆயிட்டாங்க இவங்கல. அடடா, வெரி குட் புஷ். சரி, ஓகே, உங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொன்னீங்க, இப்ப நாங்களும் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், சரியா? ஓகே வா. சோ அஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆ, நாங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட ஒரு ஃபன்னான செக்மெண்ட் விளையாட போறோம். அந்த கேம் எங்க கூட விளையாடுறதுக்கு ரெடியா? சரி, என் கூட நீங்களும் விளையாடுவீங்களா? கையில பெல்ல வாயில சொல்லு, ஓகேவா? அது என்ன ஏதுன்றத நிக்கி அங்க வந்து சொல்லுவான், பிகாஸ் நீ தான் விளையாட போற. தேங்க்யூ. Shall I? Please go there. சரி நிக்கி, அங்க நீ போயிட்ட, இப்ப இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு மட்டும் சொல்லு. கையில பில்லு வாயில சொல்லு, இந்த ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏங்க இதோட ஃபர்ஸ்ட் ரூல் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஓ, அப்ப இப்படி தூக்கி போடணும். நகைச்சுவையின் உச்சகட்டத்துல நம்ம இருக்கோமே. ஓகே, கேளுங்க. பூஷிதா வந்துட்டு ஒரு டாபிக் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்துட்டு கலர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு ரெட்டு, நான் வந்துட்டு பிளாக், கிரீன், எல்லோ அப்படி சொல்லிட்டே போறோம். இப்ப நான் வந்துட்டு ஒரு 2 செகண்ட் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு பில் அடிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் நீங்க வந்துட்டு சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்படி தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்கலாம். Okay, so Poojita, first topic, I am ready. So, India-ல இருக்கிற states name. தமிழ்நாடு. கர்நாடகா. ஆஹா. மத்திய பிரதேஷ். கேரளா. அந்தமான். உத்தரப்பிரதேஷ். கன்னியாகுமரி.
சரி பரவாயில்ல இப்படி கீழே போயிட்டு மேல வருவோம் அப்படின்னு நினைச்சேன். போன டாஸ்க்ல கன்னியாகுமரின்னு சொன்னதுக்கே நான் ஹெவியான ஒரு டேர் உனக்கு வச்சிருக்கேன். பட் அது போறதுக்கு முன்னாடி சுனிதா, அவங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் யார்? ரஜினி சார். சூப்பர், அப்ப அதான் டாபிக். ஸோ ரஜினி சாருடைய படங்கள் பேர்லாம் சொல்ல போறீங்க. ஸ்டார்ட். படையப்பா, தர்பார், முத்து, பேட்டை, அருணாச்சலம், பாஷா, ஐயோ ஐயோ, முரட்டுக்காளை, மொரட்டுக்காளை, படிக்காதவன், பில்லா, பில்லா வந்துருச்சு. கபாலி 1 2 3 4 4.5. பாபா. ஓகே, சோ உங்களுக்கான அடுத்த டாபிக் என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட். சுனிதா ஸ்டார்ட். இட்லி, தோசை, உப்புமா, ரவா உப்புமா, பூரி, ஆனியன் உத்தாப்பம், சப்பாத்தி, பூரி கிழங்கு, பூரி கிழங்கா, சேமியா உப்புமா, ஸ்டஃப்டு பரோட்டா, பிரெட் ஆம்லெட், பிரெட் ஆம்லெட் என்னங்க? ஓகே, பிரெட் டோஸ்ட், பிரெட் டோஸ்ட். வாங்க வாங்க பேசிக் வீட்ல பண்றது. 2 3 வாங்க. கேரட் தோசை, ஊத்தாப்பம் சொல்லிட்டேனா, கறி ஊத்தாப்பம் அது சொல்லிட்டாங்களா? வாங்க. கீரை தோசை, கீரை தோசையா? இருக்கு இருக்கு இருக்கு. அப்படியா? இருக்கு. நூடுல்ஸ், அடை, அடை, அதே எடுத்து. மிளகாய் பொடி தோசை, ஓ, சாம்பார் வடை, உப்புமா, உப்புமா சொல்லிட்டேன், சொல்லியாச்சு சொல்லியாச்சு, அவுட் அவுட் அவுட், பெல் அடிங்க, புட்டு, சூப்பர். ஓகே, ஸோ அவருக்கு என்ன டயலாக் கொடுக்க போறீங்க? சிங்கம் மூவிலேருந்து அந்த டயலாக் இருக்குல்ல, ஓங்கி அடிச்ச 100 டன் வெயிட், அதை வந்து சிரிச்சுட்டு அழுதுட்டு கோவமா, அப்புறம் வந்து அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சொல்லணும். சிரிச்சுட்டு அழுதுட்டு நவரசமா? சரி ஓகே, எனக்கு ஒரு டார் இருக்குல்ல, நான் ஒரு மாதிரி சொல்றேன், நீங்க ஒரு மாதிரி சொல்லுங்க. நான் தான் ஜெயிச்சிட்டேன், நான் ஏன் சொல்லணும்? உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்டாங்க, ப்ளீஸ்ங்க. என்ன இப்படி பண்றீங்க? சரி ஓகே. ஓகேயா? ரெடி? ஓகே. ஃபர்ஸ்ட் நான் சிரிச்சிட்டே சொல்றேன். ஓகேயா? ஓகே. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்பேன், டிவில பாத்திருப்பேன், ஏன் காட்டில் கூட பார்த்துருப்பேன், தனியாக ரோட்டில் பார்த்துருக்கேன், பார்த்துருக்க மாட்டேன். ஓகே, 110 வெயிட் பார்க்குறியா? பார்க்குறியா? பாரு, சூப்பர், நிஜமாவே நல்லா பண்ணாங்க, எனக்கு சிரிப்பே வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ரொமான்டிக்காக சொல்ல போகிறீங்க. சரி, எனக்கு ப்ராம்ப்டிங் கொடுப்பீங்களா? ஓகே. சிங்கத்தை இன்னும் கொஞ்சம் வெக்கப்படுங்க. பாக்கணுமா? இந்த வெக்கும்போது இது கரெக்ட், இது 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 கரெக்டா இருக்கு. கமான், பாக்கணுமா? பாக்கணுமா சொல்லுங்க. பாக்கணுமா? ஓங்கி அடிச்சா? ஓங்கி அடிச்சா? 110 வெயிட்டடா? ஓங்கி அடிச்சா? ஓங்கி அடிச்சா 110 வெயிட்டடா? அப்படி எல்லாம் இல்லைங்க. ஓங்கி அடிச்சா? ஓங்கி அடிச்சா 110 வெயிட்டடா? 110 கை சும்மா தான் இருக்கு, எடுத்துக்கலாம். பாக்குறியா? 110 வெயிட்டடா? பாக்குறியா? பாக்குறியா? லாஸ் அப்படி சொல்லக்கூடாதுங்க, சீ போடா அப்படி சொல்லணும். ஓ, அவ்வளவுதான் டயலாக். வெரி வெரி குட், சூப்பர். ஓகே, சோ வித் தட் நோட் நம்ம வந்துட்டு இந்த செக்மெண்ட் முடிச்சுக்கலாம். நான் இடத்துக்கு போறேன். ஐ மிஸ் யூ. பை பை.
ஓகே சுனிதா, தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு ஷோக்கு வந்ததுக்கு. அண்ட் இன்னைக்கு ஷோவே அவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக ரொம்ப லைட்டாக நடத்தி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஃபைனலி கிளம்புறதுக்கு முன்னாடி சன் டிவியில் இவ்வளோ சீரியல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக மக்கள் உங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? தேங்க்யூ ஸோ மச், எல்லாரும் இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னமும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் எங்களெல்லாம் பார்த்து ரசிக்க வச்சுதான் வந்து அடுத்தடுத்து நாங்களும் சீரியல் பண்ண முடியுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சுனிதா, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. அண்ட் தொடர்ந்து இன்னும் நிறைய சீரியல்ஸ் பண்ணணும், கேரக்டர்ஸ் நிறைய பண்ணி மக்களுடைய பேரும் புகழும் நீங்க வந்து தொடர்ந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நாங்க வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு சந்திரலேகா குடும்பத்துல இருந்து சுனிதா வந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஃபன்னா ஜாலியா நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. அகைன் இன்னும் ஒரு ஷோல உங்களாரும் மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் மீ பூஷிதா அண்ட் நிக்கி சைனிங் ஆஃப். அண்ட் இது வணக்கம் தமிழா, வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.